திருச்சிற்றம்பலம் கண்ணுதற் பெரும் கடவுளும் கழகமோடு அமர்ந்து பன்னுரத் தெரி. இங்கே நான் ஹை வீக்கத்தில் இருக்கக்கூடிய ஊச்சி முருகன் ஆலயத்திலே இப்பிரபஞ்சம் என்னும் கைய படிவிட்டவாடாவிலே அம்புலியின் கீழை புரிந்த பெருமான் கடைகளை எல்லாம் போடுறது ரைஸ் கடை சேன் தண்ணி பந்தல் ஓடுறது வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒருமுறை லண்டன் தமிழ் குரு ஊடாக சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இங்கு இருப்பது வந்து லண்டன் ஹைவிக்கம் உச்சி முருகன் தேர் திருவிழா. ஒவ்வொரு முறையும் இங்கே ஒரு புதுமை இருக்கின்றது. கோடை காலம் தொடங்கும் போது முதலாவது தேர் திருவிழாவாக இங்கே இந்த தேர் திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் இந்த தேர் திருவிழாவுக்கு வரும்பொழுது மக்கள் கூட்டம் இதென்று இருக்கிறது. இந்த முறை அதிகமான மக்கள் கூட்டத்தை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த தேர் திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெறுகின்றது. இது முக்கியமாக இந்த உச்சி முருகன் தேர் திருவிழா கோயில் வந்து தமிழிலே மந்திரங்கள் ஓதப்படுகின்றது தான் இந்த பெருமை. தயவுசெய்து இந்த தேர் திருவிழாவை முழுமையாக பாருங்கள், பார்த்து விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். Thank you.
திருச்சி டம்பலம் கண்ணுதற் பெரும் கடவுளும் கழகமோடு அமர்ந்து பண்ணுடத் தெரிந்து ஆய்ந்த இப்பசந்தமிழ் ஏனை மண்ணடைப்பல இலக்கண வரம்பிலா மொழிகள் போல் எண்ணிடப்பட கலந்ததாய் எண்ணவும் தகுமோ என்கின்ற பரஞ்சோதி முனிவரது வாக்குக்கு இணங்க கண்ணுதற் கடவுளாக விளங்கக்கூடிய முற்கமேலனாகிய சிவபெருமானே ஓர் மொழிக்கு சங்கம் கண்டு புலவர்களோடு கூடி நின்று ஆய்வு செய்து நிறுவினான் என்று சொன்னால் அது நமது தாய்மொழியாகிய தமிழ் மொழி ஒன்றை மட்டுமே சாரும். சிவபெருமானுடைய தவப்புதல்வனாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான் இடைச்சங்கத்தின் தலைவனாகி முத்தமிழுக்கும் காரணமாகி விளங்கக்கூடிய உச்சி முருகப் பெருமானுடைய தேர் திருவிழாவிலே நாங்கள் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றோம். எல்லாம் வல்ல ஞானாம்பிய உடனாய் ஆலிங்க பெருமானுடைய திருவருள் கருணையினாலே சுவிஸ் நாட்டின் தலைநகராம் பேர்ன் நகரில் எழுந்தருளி
முத்தமிழாலே அண்டமெல்லாம் கோலாட்சி புரிகின்ற ஞானாம்பிய உடனாய நல்லிங்க பெருமானுடைய திருக்கோவில் சவிநிலை கூடத்தின் ஊடாக சென்றது போக இனி கருவறை எங்கினும் செந்தமிழ் வழிபாடு என்கின்ற முழக்கத்தோடு சுவிஸ் நாட்டின் தலைநகரில் கருவறையில் தமிழ் வழிபாடு அரங்கேறி இரண்டாவது திருக்கோவில் அதே சுவிஸ் நாட்டில் மார்டினி என்கின்ற இடத்தினிலே நலலிங்க பெருமானாகவும் மூன்றாவது திருக்கோவில் இலங்கையில் தென் இணுவையினிலே எழுந்தருளி இறைவன் ஞானாம்பிய உடனாய நலலிங்க பெருமானாக அங்கே எழுந்தருளி தமிழ் வழிபாடு காணுகின்ற திருக்கோவிலாகவும் நான்காவது திருக்கோவிலாக கைவீக்கம் உச்சி முருகப் பெருமானாக இங்கே இறைவன் எழுந்தருளி பேர் அருளாசி செய்து கொண்டிருக்கின்றான். கருவறையில் தாய் தமிழால் வழிபாடு என்பது வெறுமனே தமிழ் வழிபாடு மட்டுமன்றி பெண் விடுதலை நோக்கமாக கொண்டதாகவும் அனைத்து ஏற்றத்தாழ்வு சாதிய நடைமுறைகளிலிருந்து விடுதலையை கொடுப்பதோடு அனைத்து உயிர்களும் இறைவனுடைய திருமுன்னையில் ஒன்றே என்கின்ற அடிப்படையில் கருவறையில் தாய் தமிழ் வழிபாடு இங்கே அரங்கொறிக்கொண்டிருக்கின்றது. கிழக்கு மாகாணத்துக்கான முதலாவது தமிழ் வழிபாட்டு திருக்கோவிலாக அம்பாறை மாவட்டம் பழவழியினிலே வருகின்ற 7ஆம் மாதம் 15ஆம் தேதி அன்னை ஆதிசக்தி உடனாய ஆதி லிங்கேஸ்வர பெருமானாக இறைவன் கருவறையில் அன்று தமிழாலய குடமுழுக்கு கண்டு தமிழ் வழிபாடு அங்கே அரங்கேற இருக்கின்றது என்கின்ற இனிய செய்தியினை உலகத்தமிழ் மக்கள் அன்பர்களோடு நாங்கள் இந்த வேளையிலே பகிர்ந்து கொள்கின்றோம். சகோதரி கூடத்தில் இருந்து உதயமாகிய செந்தமிழ் அறிஞர்கள் உலகின் பல முனைகளிலும் இன்று கருவறையில் தாய் தமிழ் வழிபாட்டினை அரங்கேற்றிக் கொண்டிருப்பதோடு தமிழ் மக்களுடைய பிறப்பு முதல் நிறைவு என்று சொல்லக்கூடிய திருவடி பேர் வரை இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் மக்களுடைய வாழ்வியல் சடங்குகளையும் நமது தாய்மொழியினாலே ஆகிய தமிழ் மொழியினாலே ஆற்ற வேண்டும் என்கின்ற நோக்குக்காக இன்று தமிழ் வழிபாடு உலக அரங்கில் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது. சொற்றமிழால் பாடு என்று சுந்தரரை இறைவன் பணித்ததும் நாவுக்கு அரசன் நீ என்று நாவுக்கரசரை வியந்ததும் சொற்களார் பெருமான் பெரிய புராணம் பாட விளைகின்ற வேளையிலே உலகலாம் என்று இறைவன் அடியெடுத்து கொடுத்ததும் எமது தலைவனாகிய சங்கங்கண்ட இறைவனுக்கு தாய்மொழியாகிய தமிழ் மொழி நன்கு புரியும். எனவே தமிழாலே தன்னை பாடு என்று கேட்ட இறைவனுக்கு இன்று கருவறை எங்கினும் தாய்மொழியாகிய தமிழ் மொழி மந்திரங்கள் ஒலிக்க வேண்டும் என்கின்ற நோக்குக்காக கைவீக்கம் பதினிலே இந்த உச்சி முருக பெருமானுடைய திருக்கோவிலை நிறுவி அதன் அறங்காவலர் சபைகளுடைய தலைவராக இங்கே இருக்கக்கூடிய எங்கள் அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய முருக சிவரிசியாக விளங்கக்கூடிய எங்கள் அன்புக்குரிய சிறுரஞ்சன் ஐயா அவர்களுடைய நேரடி வழிகாட்டலே இங்கே 10க்கும் அதிகமான செந்தமிழ் அறிஞர்கள் ஒன்று சேர்ந்து இன்று தாய் தமிழாலே இங்கே முருகப்பெருமானுடைய திருத்தேர் உலா இப்பொழுது இடம்பெற இருக்கின்றது என்கின்ற இனிய இந்த நற்செய்தியினை உலக தமிழர்கள் அனைவரோடும் நாங்கள் இந்த வேளையிலே பகிர்ந்து கொள்கின்றோம். உலகத்தில் எந்த மூலையில் தமிழர்கள் இருந்த பொழுதிலும் நீங்கள் வாழுகின்ற இடங்கள் எல்லாம் உங்கள் கருவறை எங்கினும் தமது தாய்மொழியாகிய தமிழ் மொழி ஓங்கி ஒலிக்க இறைவன் திருவருள் செய்யட்டும் என கூறி நிறைகின்றேன். மேன்மகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம்.
இங்கே நான் ஹை வீக்கத்தில் இருக்கக்கூடிய ஊச்சி முருகன் ஆலயத்திலே நின்று கொண்டு இருக்கின்றேன். இன்றைக்கு பிரம்மாண்டமான முறையிலே இங்கே தேர் திருவிழா நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஊச்சி முருகனின் ஆசீர்வாதம் நிச்சயமாக இங்கே வாழக்கூடிய அனைத்து தமிழ் உறவுகளுக்கும், அதைவிட இங்கே புலம்ப லண்டன் பூராகவே இருந்து பல பல இடங்களில் இருந்து இந்த ஹைவிக்கம் ஊச்சி முருகனின் தரிசனத்தை பெற வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நிச்சயமாக நமது இந்த ஊச்சி முருகன் தனது ஆசீர்வாதத்தை வழங்குகிறார். நீங்கள் எல்லோரும் இந்த ஆண்டு பல உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் மறந்து இவர் ஊச்சி முருகனின் ஆசீர்வாதத்தோடு நல்லபடியாக உங்களுடைய வாழ்க்கையை அமைய வேண்டும் என்று நானும் வாழ்த்தி கொண்டு அந்த ஊச்சி முருகனையும் வேண்டிக் கொண்டு நன்றி, வணக்கம்.
எல்லாம் முடிஞ்சது. சாப்பாடு ஓடிக்கிறேன், சாப்பாடு போமா, சாப்பாடு ஓடிக்கிறேன்.